வீரத்தமிழனின் வெற்றி திருநாள் பொங்கல் திருநாளை போற்றிக் கொண்டாடுவோம். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷனுடன் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. தமிழ் பசும் நெய், தரமான பசும் வெண்ணையிலிருந்து தயாரிக்கப்படும் சுவையான பசும் நெய், ஈர்க்கும் மனம், இணையும் சுவை. தமிழ் பசும் நெய். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போலாம். என்னமா முதல் கேள்வி? சார், T.ராஜேந்தர் ஏன் சினிமா விட்டு விலகி இருக்காரு? அவர் ஏதாவது ஒரு ஃபீல்டுல இருக்கலாம்ல, அவர் எப்போ கம்பேக் கொடுப்பாருன்னு தர்மபுரியில இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. T.R. சினிமா விட்டு விலகி இருப்பாரா? அவர் உடம்பு முழுக்க ஓடுற சினிமா ரத்தம் தான். இப்போதைக்கு திரைப்படங்களை இயக்கலையே தவிர அவர் ஒரு ஆடியோ கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். அதற்கான பாடல்களையும் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறார். மிக விரைவிலேயே அந்த பாடல்களை அவர் வெளியிடுவார் நினைக்கிறேன். சார், ஒரு காலகட்டத்தில் பிரபலமான நடிகர் நடிகையாக இருந்து அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டை இழந்து ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் கம்பா கொடுத்து ஹிட் அடிச்ச யாராவது இருக்காங்களான்னு முத்தூர்லேருந்து பூபதி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக இன்று வரை போற்றப்படுகின்ற நடிகர்களும் சிவாய இனத்தினுக்கே கூட அந்த நிலை ஏற்பட்டது. இடையில சில காலம் அவருக்கு படங்களே இல்லை. அதுக்கு பின்னாலே மகாகவி காளிதாஸ் என்ற திரைப்படம் தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்து அதிலிருந்து தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் நடிகர் திலகம். சார், தன்னோட ரசிகர் இறப்புக்கு நடிகர் அஜித் குமார் ஏன் இரங்கல் தெரிவிக்கல, இதுக்கப்புறம் இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் கூட விடுக்கலையே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு அந்த மாதிரிலிருந்து ஸ்ரீராமலு கேட்டிருக்காங்க. அஜித்துடைய துணிவு திரைப்படம் வெளியான தினத்தன்று ஒரு ரசிகர் இறந்தது நிஜமாகவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அஜித்தோ அவருடைய சார்பில் அதற்கு ஒரு இரங்கல் தெரிவித்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவர் மறைஞ்சிட்டார். அவருடைய பெற்றோர்களுக்காவது ஒரு சின்ன மனத்திருப்தி ஏற்பட்டிருக்கும். யாருடைய திரைப்படத்தினுடைய வெளியீட்டு விழாவுக்கு போய் தன்னுடைய மகன் உயிரை விட்டாரோ அவர் குறைஞ்சபட்சம் ஆறுதலாக சொன்னார் என்ற நிறைவு இருந்திருக்கும். இருந்தும் அதை ஏன் இன்னும் அஜித் செய்யலை அப்படின்னு புரியல. சார், நயன்தாரா நடிப்பில் 2022 ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் பெருசாக பேசப்படலை. இந்த வருஷம் அவங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குமான்னு ஸ்ரீராம்லு கேட்டிருக்காங்க. பொதுவாக நடிகர் நடிகர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் உள்ள பந்தம் இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் திரைப்படங்கள் தான். தொடர்ந்து ஒரு நடிகரோ நடிகையோ வெற்றி படங்கள் கொடுத்தார்கள் என்றால் அவருடைய ரசிகர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகும், அதே மாதிரி அவருடைய பந்தமும் இன்னும் இறுக்கமாகும். படங்கள் வெற்றி அடையாத போது மெல்ல மெல்ல ரசிகர்கள் விலக தொடங்குவார்கள், அவருடைய பந்தமும் மெல்ல மெல்ல குறைய தொடங்கும். நயன்தாரா விஷயத்திலையும் அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நயன்தாராவுடைய திரைவாக்கி ஏறுமுகமா அமையுமா இல்லையா அப்படின்றத அவர் நடித்து வெளிவருகின்ற திரைப்படங்கள் தான் முடிவு செய்யும். சார், துணிவு படத்தோட தயாரிப்புலையும் ரஜயின் பங்காளர்கள் அப்படின்றது உண்மையா? ஜி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்களோட சாட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்களோட நிறுவனத்துக்கு தான் போகும். ஆனா துணிவு படத்தை மட்டும் ஏன் நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் கலைஞர் டிவிக்கு கொடுத்துருக்காங்கன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. துணிவு படத்தினுடைய தயாரிப்பிலே ரஜயின் நிறுவனத்துடைய பங்கு இல்லை. அந்த படத்தினுடைய சாட்டலைட் உரிமைகளுக்கு ஜி நிறுவனம் என்ன தொகையை தருவதாக சொல்லியிருந்ததோ அதை விட கூடுதலாக இவங்க கொடுத்திருப்பாங்க. அதன் காரணமாக தான் அந்த திரைப்படம் கலைஞர் டிவிக்கு சென்றிருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். சார், தேசிங் பெரியசாமி, சிபி சக்கரவர்த்தி, பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான டேரக்டர்ஸ் அவங்க வயசு யங்ஸ்டர்ஸ்க்கான கதைகளை பண்ணி அதில் வந்து வெற்றி கண்டவங்க. அவங்க கிட்ட ரஜினிகாந்த் தனக்கான ஒரு கதையை பண்ண சொல்லி 6 மாசத்துக்கு அப்புறமா அதில் திருப்தி இல்லை அப்படின்னு சொல்றது நியாயமா? பிரதீப் ரங்கநாதன் இப்போ வேற கதை பண்றதா சொல்றாங்க. ரஜினிகாந்த் ஏன் நெல்சன் திலீப் குமார், ரோகேஷ் கனகராஜ் மாதிரி 4 படங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களை அணுகக்கூடாதுன்னு சென்னையிலிருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை சொல்லியிருக்கீங்களோ அது மாதிரி ஒரு சிந்தனை தான் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறதா தெரியுது. விரைவிலே அதற்கான அறிவிப்பை அவரே வெளியிடுவார் நினைக்கிறேன். சார், துணிவு மாதிரியான ஒரு ஹிட் படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா எப்படி ஹெச் வினோதால யோகி பாபு கூட இணைஞ்சு ஒரு சின்ன பட்ஜெட் படத்தை கொடுக்க முடியும்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஹெச் வினோதனுடைய கதையில யோகி பாபு கதாநாயகன் நடிப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா யோகி பாபு கதாநாயகன் நடிக்கின்ற படத்தை இப்போதைக்கு ஹெச் வினோத் இயக்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நினைக்கிறேன். சார், படிக்காதவன் படத்துல நடிகர் நாகேஷோட மகனாவும் நடிகர் ரஜினிகாந்தோட பிரதராவும் நடிச்சிருந்த நடிகர் யாருன்னு சென்னையிலிருந்து குமார் கேட்டிருக்காங்க. படிக்காதவன் திரைப்படத்தில் ரஜினிகாந்துடைய சகோதரராகவும் நாகேஷுடைய மகனாகவும் நடித்த நடிகருடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. பாரதிராஜனுடைய பல திரைப்படங்களிலே இவர் நடித்திருக்கிறார். சார், எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அது என்னன்னா, நடிகர் கமல்ஹாசனியே தன்னோட கனவு படமான மருதநாயகம் படத்தை டைரக்டர் ராஜமௌலி கூட இணைஞ்சு உருவாக்க கூடாதுன்னு ஈரோட்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. மருதநாயகம் கமல்ஹாசனுடைய கனவு படம்னு நீங்களே உங்களுடைய கேள்வியில தெளிவா குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி இருக்க அந்த படத்தை ராஜமௌலி இயக்கினார் என்றால் அது எப்படி கமல்ஹாசனுடைய கனவு படமாக உருவாகும்? சார், MGR ஜெயலலிதா, சிவாஜி கணேசன் ஜெயலலிதா, ரவிச்சந்திரன் ஜெயலலிதா, இதுல உங்களுக்கு ஃபேவரட்டான ஜோடி யாருன்னு மெல்போர்ன்ல இருந்து ராம்குமார் கேட்டிருக்காங்க. MGR ஜெயலலிதா, சிவாஜி ஜெயலலிதா, ரவிச்சந்திரன் ஜெயலலிதா ஆகிய 3 ஜோடிகளில் என்னை மிகவும் கவர்ந்த ஜோடின்னா அது
ரவிச்சந்திரன் ஜெயலலிதா ஜோடி தான். சார், தளபதி 67 படத்துல நடிகர் ஹரிஷ் உத்தமன் நடிக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையான உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. விஜய் 67 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல எக்கச்சக்கமான வில்லன்கள் இருக்காங்க, அதனால ஹரிஷ் உத்தமன் நடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. சார், உங்களோட ஒர்க் ஷெட்யூலால உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிருக்கா, உங்களோட டைமை நீங்கள் எப்படி சரியாக பிளான் பண்ணுறீங்கன்னு 52 ஆனந்த் கேட்டிருக்காங்க. என்னுடைய வேலை பளு காரணமாக இன்னி வரைக்கும் என்னுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவிட முடியாமல் நான் தவிக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை. ஆரம்ப கட்டத்தில் நான் பாரதி ராயிடம் உதவி இயக்குநராக பணியாற்றினேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏறக்குறைய 20-25 திரைப்படங்கள் அவரோடு பணியாற்றினேன். அந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் இருக்காது. ஏறக்குறைய அதே நிலையை தான் இப்போ கூட நீடிக்கிறது. எப்படி அதை சரி செய்யறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் என்னால் விடை காண முடியவில்லை என்பது தான் உண்மை. சார், நடிகர் ரஜினிகாந்த் இது வரைக்கும் ஏதாவது ஒரு அறிமுக இயக்குநரோட படத்தில் நடிச்சிருக்காரா? அவர் ஏன் பெரும்பாலும் அறிமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லைன்னு இலங்கையிலிருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. அறிமுக இயக்குநருடைய படத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரான்னு இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுட்டீங்களே. பாரதி ராஜா அறிமுகமான திரைப்படம் தான் 16 இல்லை, அந்த படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு. சார், 2005 ரிலீஸ் ஆன ஒரு நாள் ஒரு கனவு படத்துக்கு அப்புறமா டேரக்டர் ஃபாசில் ஏன் இதுவரைக்கும் வேற எந்த ஒரு தமிழ் படத்தையும் டைரக்ட் பண்ணலன்னு வடபழனியிலிருந்து ராஜேஷ் கேட்டிருக்காங்க. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படம் மட்டும் வெற்றி படமாக அமைந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து பல தமிழ் படங்களை ஃபாசில் இயக்கியிருப்பார். அந்த படம் பெரிய அளவிலே பேசப்பட்ட படமாக அமையலை, வெற்றி பெற்ற படமாக அமையலை. அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து தமிழே அவர் திரைப்படங்களை இயக்கவில்லை. சார், நடிகர் ஜெய்சங்கர் எந்த படத்தில் கடைசியாக ஹீரோவாக நடிச்சிருந்தாரு, அவருக்கே எந்த ஒரு அவார்டுமே கொடுக்கப்படலைன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. 1981 வெளியான முரட்டுக்காலை திரைப்படத்தில் தான் கதாநாயகன் அந்தஸ்திலிருந்து மாறி வில்லன் வேடத்தை ஏற்றிருந்தார் ஜெய்சங்கர். அதுக்கு முன்னால் அவர் கதாநாயகன் நடித்து கடைசியாக வெளிவந்த படம்னா அது கர்ணனுடைய இயக்கத்திலே உருவான ஜம்பு திரைப்படம். ஆனால் முரட்டுக்காலை திரைப்படத்துக்கு பின்னாலே சில படங்களே கதை நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதில் நடித்தார். ஒரு பக்கம் அவர் குணச்சித்திர வேடத்தில் நடித்த படங்களும் வந்தன, ஒரு பக்கம் அவர் வில்லன் வேடத்தில் நடித்த படங்களும் வந்தன, இன்னொரு பக்கம் அவர் கதாநாயகன் நடித்த சில படங்களும் அதற்கு பின்னாலே வெளியாகின. சார், யூடியூபர் சில பேர் நடிகர் சிவகார்த்திகே என கிரிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, கிரிஞ்சுனா என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமான்னு அமைஞ்ச கரையிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. முக்கியமான வசனங்கள் ஒரு நடிகர் திரும்ப திரும்ப பேசி நடித்தார்னா கிரிஞ்சாக நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவகார்த்திகே அந்த மாதிரிலாம் நடிக்கிறது இல்லை. அவர் எப்படி இப்படி அழைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சார், வேட்டைக்காரன் டைட்டிலுக்கு சின்னப்ப தேவரோட வாரிசு கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்களா இல்லை பெர்மிஷனே வாங்காமல் யூஸ் பண்ணிட்டாங்களான்னு சென்னையிலிருந்து குமார் கேட்டிருக்காங்க. வேட்டைக்காரன் படத்தினுடைய டைட்டில் சின்னப்ப தேவருடைய வாரிசுகள் யார்கிட்ட முறையாக அனுமதி பெற்று அந்த படத்தில் அவங்க பயன்படுத்தலை. சார், உண்மையாகவே நடிகர் கமல்ஹாசன் நல்லவரா இல்லை கெட்டவரான்னு நச்சமிழன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் வல்லவனுக்கு வல்லவர், நல்லவனுக்கு நல்லவர். சார், டபுள் பாசிட்டிவ் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமான்னு திருப்பூர்லேருந்து ராஜு கேட்டிருக்காங்க. சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் திரைப்படங்கள் படமாக்கப்படலை, நெகட்டிவ் முறையில் தான் படமாக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சவுண்டுக்குன்னு ஒரு நெகட்டிவ் இருக்கும், பிக்சருக்குன்னு ஒரு நெகட்டிவ் இருக்கும். அந்த படம் ஆக்கி முடித்ததுக்கு பின்னால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் பிரதி எடுப்பாங்க இல்லையா பார்க்குறதுக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சருக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அதே மாதிரி இந்த ஒலிக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும். இது ரெண்டும் இணைந்து தான் திரைப்படமாக ஓடும். அதுதான் டபுள் பாசிட்டிவ். இன்னும் சுருக்கமாக சொல்வதென்றால் பின்னணி இசை சேர்ப்பதற்கு முன்னால் திரைப்படத்தினுடைய வசனங்களோடு படத்தை பார்க்குறோம்ல, அதுதான் டபுள் பாசிட்டிவ். அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா சம்பந்தமாக பல கட்டுரைகள் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி பல பேட்டிகளையும் அடிக்கடி பார்க்கறது உண்டு. அந்த பேட்டிகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை சமீபத்தில் ஜே சுரேஷ் அளித்த பேட்டியிலும் காணா பிரபு எழுதியிருந்த ஒரு கட்டுரையிலையும் நான் பார்த்தேன். அலைப்பாய திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு அந்த படத்துடைய பாடல்கள் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த படத்தை உருவாக்க முதலிலே திட்டமிட்ட மணிரத்னம் படத்தில் பாடல்களே வேண்டாம் என்று தான் முடிவு செய்திருந்தாராம். அதை கேட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகனான மாதவன் அப்படியே அதிர்ச்சி அடைந்து விட்டார் என்று சுரேஷ் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். மாதவனை பொறுத்த வரைக்கும் அந்த படம் ஒரு காதல் கதை. இந்த காதல் கதையில் பாடல்கள் இல்லைன்னா எப்படி, அதுவும் மணிரத்னம் பாடல் காட்சிகள் எல்லாம் எப்படி படமாக்குவான்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இயக்குநருடைய பாடல் காட்சி நிற்கக்கூடிய வாய்ப்பு தனக்கு கிடைக்காமலே போய்விடுமோ அப்படின்லாம் கூட மாதவன் அப்போ சங்கடப்பட்டிருக்கார். அதற்கு பின்னாலே தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டார் மணிரத்னம். அதன் காரணமாக தான் அந்த படத்திலே பல அழகான பாடல் இடம்பெற்றன. மாதவனுக்கும் ஒரு நிலையான இடத்தை அந்த படம் தமிழ் சினிமா உலகிலே பெற்றுத்தந்தது. இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு உங்கள் மனம் கவர்ந்த கதாநாயகி சுகன்யா பங்கு பெறும் சிறப்பு சாய்வு சித்ரா. பாரதியாருடைய இயக்கத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது?
டிஃபால்ட்டாக முதல் படம் முதல் படங்கிறத தவிர பாரத் ராஜா சார் வந்து நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி எந்த சின்ன வேலையும் எங்களுக்கு கொடுக்கல. நடந்து ஒரு மூன்றாவது திரைப்படத்திலே விஜயகாந்தோடு நடிக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு பிக் ஸ்டார் அண்ட் அப்படி ஒரு மாஸ் அவருக்கு. நான் ஃபஸ்ட் டே போகும்போது முதல்ல அங்கே வந்து அவர் பக்கத்தில் ஒரு சேர் இருந்துச்சு, அவர் போய் விஷ் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் கொஞ்சம் இந்த சேர் எடுத்துக்கலாமே ம் அப்படின்னு நான் ஐயோ பக்கம் ஆகிடுச்சு கோச்சுக்கு போகிறாரோன்னு. உங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு மோசமான அனுபவமாக அமைந்தது நிஜமாகவே துரதிருஷ்டவசமானது. அதனுடைய அடிப்படையில் இன்றைய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சின்சியராகவும் ஒரு கம்பேட்டபிலிட்டி கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஈடு கொடுக்கறது அப்படின்னு. அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க திரும்பி அவங்க வழியை பார்த்துட்டு போகிறது தான் நல்லது. காலை 10 மணிக்கு டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களின் கேள்விகளுக்கு சுப பஞ்சுவின் பதில்கள், மாலை 3 மணிக்கு வாழ்க்கையில் அதிக சந்தோஷம் திருமணத்திற்கு முன்பா பின்பா ஜிடி ஹாலிடேஸ் மற்றும் தமிழ் பசும் நெய் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் பவர் பை டோக்கியோ தமிழ் சங்கம் ஸ்ரூசன் மைண்ட் மேட்டர்ஸ் எஸ் ஈவென்ட்ஸ் ஹெல்த்கேர் பார்ட்னர் காவிரி ஹாஸ்பிட்டல் ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி எனர்ஜி பார்ட்னர் ஹைட்ரிஜ் ஆல்கலின் வாட்டர் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் விசாய் வென்யூ கோர்ட்டசி எஸ்ஏ இன்ஜினியரிங் கல்லூரி. ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் கழுக்குன்னு சிரிச்சேன், ஒய்ஃப் கிராஸ் பண்ணி நின்னுட்டா. என்ன என்னை பார்த்து சிரிப்பு அப்படின்னா, நான் ஆபீஸ் இல்லையே நான் சிரிக்கிறீங்க, நீங்களாம் சிரிக்கிற அளவு ஆயிடுச்சு என் நிலைமைன்னு அரவராச்சு சார் சண்டை முடிகிறதுக்கு. சில பேர் நான் பைக்கில் பார்க்குறேன் தானாக பேசின்னு போகிறான், செல்ஃபோன் இல்லை, அவன் வீட்டில் விட்ட சண்டையை கண்டினியூ பண்ணுறான். எது கேட்டாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டியா? அப்போ நானே தான் தலை குனிஞ்சு போகணுமாண்டே, அதை வீட்டுக்கு போய் சொல்ல அங்கே பேச முடியாமல் ரோட்டில் பேசின்னு போகிறான். ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் பேசுகிறேன்னு அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. இல்லை இவன் நம்மளும் ஊமை மாதிரியும் இந்தியாவில் இவன் தான் பேசுகிறோம் மாதிரியும் பேசுகிற சரி சோத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை பேசுகிறேன் இல்லை பணம் கொடுப்பாங்கன்னு. ஓ அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா, சார் ஒரு பேச்சாளருக்கு இதை விட அவமானமே இருக்க முடியாது தெரியுமா? நடுவர் பட்டிமன்ற பேச்சாளர் நகைச்சுவை அரசர் மோகன சுந்தரம் பங்கு பெறுவோர் இயக்குனரும் நடிகருமான ஆர் சுந்தர்ராஜன் மனோபாலா ரமேஷ் கண்ணா நடிகை நளினி பேராசிரியர் கோவை தனபால் மற்றும் பேராசிரியை குருஞான அம்பிகா. பொங்கலை மகிழ்ச்சியாக டூரிங் டாக்கிஸோடு இணைந்து கொண்டாடுங்கள். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் T.RAJENDAR.com.